ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சென்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. அதுலேயே வந்து சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், அதுக்கப்புறம் வந்து இன் சென்டர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சென்ட்ராய்டு பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். சரியா, சென்ட்ராய்டு. ஓகே, ஆக்சுவலாக சென்ட்ராய்டுனா என்ன அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ். ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா மீடியன்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீடியன் என்ன பண்ணும், பேஸை வந்து ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா, ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி, பிஇ, சிஎஃப், இதெல்லாம் மீடியன்ஸ்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ மீடியன்ஸுங்கும் போது இந்த ரெண்டு லென்த்தையும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா, அதுதான் மீடியன். ஸோ இந்த மீடியன் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம வந்து ஜீனு மென்ஷன் பண்ணுவோம். சரியா, ஜி இஸ் த சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த்ரீ மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் வந்து சென்ட்ராய்டு. அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு எப்போதுமே வந்து சென்ட்ராய்டு ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள். ஓகேவா, லைஸ் இன்சைட் தி ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியிலேயே வந்து ஏ டிஇ சிஎஃப் பிஇ இதெல்லாம் மீடியன்ஸ்னு சொல்லியாச்சு இல்லையா. ஏடி அப்புறம் பிஇ சிஎஃப் எல்லாம் மீடியன்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. சரியா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. அதாவது இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது ஏரியா வைஸு. ஏன்னா வந்து ஏடி இஸ் த மீடியன்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இதே பேஸாக வச்சு தான் இப்போ ஓகே மீடியன்ஸ்னால நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா இதில் இருக்க எல்லா ஏரியாவும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். ஓகேவா, இதில் இருக்க எல்லா ஏரியாவும் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம், இது வந்து டிஇஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகே, நடுவில் இருக்கிறது சென்ட்ராய்டு ஜி. ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் சீக்குவல் டு area of triangle AGE equal to area of triangle BGF. BGF, okay, வா. அதேமாதிரி இது எல்லாமே ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஜிடி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஜிசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஜிஇ. எல்லாம் வந்துடுச்சா, ஏஜிஇ. அப்போனா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஏதோ இந்த நாலு ட்ரையாங்கிளுமே, அதாவது அந்த ஆறு ட்ரையாங்கிளுமே ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எப்போ அப்படின்னா, மீடியன் ஏடி பிஇ அண்ட் சிஎஃப்லாம் மீடியனாக இருக்கும்போது. சரியா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஃப்ஜி, ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து 1/6 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவில் ஆறில் ஒரு பங்காக தான் இருக்கும் ட்ரையாங்கிள் பிஎஃப்ஜியோட ஏரியாவோ அல்லது ஏஜிஎஃபோட ஏரியாவோ அல்லது ஏஜியோட ஏரியாவோ எல்லாமே. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இந்த சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இதுலேருந்து இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா அதே மாதிரி தான். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேவா. ஸோ இந்த ஏரியாஸு இது எல்லாமே இப்போ என்ன இருக்கும், இது ஒரு டூனா, இது ஒரு டூ, இது ஒரு டூ, இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா வந்து இதில் வந்து 1 இருக்குது. இப்போ 1 நம்ம ஆட் பண்ணோம்னா 2 ஆயிரும் இல்லையா. ஸோ அதே தான் ஏபிசி. ஸோ ஏஜி இது எல்லாமே மீடியம்ஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிபி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஜிசி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, 1/3 ஆஃப்
ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியோட ஏரியாவில் 1/3 இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிளோட ஏபிசியோட ஏரியா வந்து 6 நமக்கு தெரியும் இல்லையா. இதில் ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா 2, இப்போ 2/6 வந்து எனக்கு 1/3 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 எடுத்தால் 1/3 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும், இல்லை 1 எடுத்தால் 1/6 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஓகே என்ன அப்படின்னா, ஓகே ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஓகேவா. இப்போ வந்து இதோட ஏரியாவை வந்து நான் ஒரு எக்ஸு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதோட ஏரியா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஈக்குவல். இதோட ஏரியா வந்து இசட் இசட்டு. ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் எப்படி ஈக்குவல்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்கான ப்ரூஃபாகவே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசின்னு தெரியும், ஏன்னா பேஸ் வந்து ஈக்குவலு, ஸோ ஏரியாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து 2z + x சீக்குவல் டு 2y + x வரும் இல்லையா. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வந்து இசட் இஸ்இக்குவல் டு ஒய்ன்னு கிடச்சிரும். ஸோ இசட் இஸ்இக்குவல் டு ஒய்னா அதே மாதிரி தான் ஆறுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா, நமக்கு வந்து இந்த சென்ட்ராய்டு இருக்கு இல்லையா, சென்ட்ராய்டு பாயிண்ட் ஜி இருக்கு இல்லையா, அது வந்து டிவைட்ஸ் த மீடியன், மீடியனை வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். இது எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், மீடியன்ஸை வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். அதாவது இந்த ஏஜி இஸ் டு ஜிடி வந்து எனக்கு ஆல்வேஸ் 2:1 ரேஷியோவில் இருக்கும் ஓகேவா. அதேமாதிரி பிஜி இஸ் டு ஜிஇயும் வந்து எனக்கு 2:1 ரேஷியோவில் இருக்கும். அதேமாதிரி சிஜி இஸ் டு ஜிஎஃப் வந்து எனக்கு 2:1 ரேஷியோவில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்து இந்த ஏரியா இதுலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ இந்த இந்த இதை மீடியன் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஏரியா 2, இதோட ஏரியா 1. ஸோ 1:2 பேஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சென்ட்ராய்டு ஜி வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கும் ஓகேவா. உங்களுக்கு வந்து அந்த 2:1 ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே. ஒரு சின்ன ரீகாப் பார்க்கலாம். ஸோ சென்ட்ராய்டு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, சென்ட்ராய்டுனா என்ன, மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த மீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். சென்ட்ராய்டு எப்பவுமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற 6 ட்ரையாங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும் ஒன்றுக்கொன்று. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் கூட கம்பேர் பண்ணும்போது 1/6 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும். அடுத்து அது 2 எடுத்தால் கூட 1/3 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அடுத்து இந்த மீடியன்ஸ் வந்து 2:1 ரேஷியோவில், அதாவது சென்ட்ராய்டு பாயிண்ட் ஜி வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஓகே. இப்போ ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மீடியனோட லென்த்தை வச்சு ஒரு சில ஒரு இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். அது அப்போலோனியஸ் தியரம்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது ஓகேவா, அப்போலோனியஸ் தியரம். அந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து மீடியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே. அப்போலோனியஸ் தியரம் ஏ பி சி டி இ எஃப் ஓகே. ஸோ இந்த ரெண்டு லென்த் ஈக்குவலு, இதுவும் ஈக்குவலு, இது ஒன்று கொண்டு ஈக்குவலு, ஏன்னா மீடியன்னால ஓகேவா. ஸோ அப்போலோனியஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் சீக்குவல் டு 2 ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர், அவ்வளோதான். இதுதான் வந்து அப்போலோனியஸ் தியரம், ரொம்ப முக்கியம் அப்போலோனியஸ் தியரம் சரியா. சம்மில் வந்து இந்த தியரம் தான் அப்ளை ஆகிருக்குன்னு நமக்கு தெரியவே செய்யாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து 3 மீடியன் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ க்வெஸ்சன் சிம்பிளாக இருக்கும், ஏபியோட லென்த்து ஏசியோட லென்த்துலாம் கொடுத்துட்டு பிசியோட லென்த் என்னென்னு கேட்பாங்க, ஏடியோட லென்த் என்னென்னு கேட்பாங்க, அந்த 4 ஏதாவது ஒன்று கொடுக்காம அதை கேட்பாங்க ஓகேவா. கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அப்போலோனியஸ் தியரம் தான் இந்த சம்பளம் கேட்டிருக்காங்கிறதே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது நிறைய இடத்துல ஓகேவா. ஓகே, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது அப்போலோனியஸ் தியரம். இப்போ இதே தான் வந்து இந்த சைடும் இருக்கும், சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர் சீக்குவல் டு 2 ஆஃப் ஏடி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே வந்து சிஎஃப் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் ஏஎஃப் ஸ்கொயர் இருக்கும் ஓகேவா. ஏஎஃப் இப்போ நமக்கு பிடி லென்த்து சீக்குவல் டு டிசி லென்த்துன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த நீங்கள் பிடிக்கு பதிலாக நீங்கள் சிடி ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டு லென்த்துமே ஈக்குவல் தானே, அதனால் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே ஏஎஃப் ஸ்கொயர் போட்டுக்கேன், ஏஎஃப் ஸ்கொயர் தான் போடணும் இல்லை, எஃப்பி ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம் ஓகே. அதேமாதிரி பிஏ வச்சு எடுத்தோம்னா
BC square plus BA square is equal to 2 times of BE square, that is B is the median, plus CE square. Theriya CE square nal eduthukalam illa EA square nal eduthukalam. Indha moonume vandu Apollinaire theorem da. Na idhu dhaan vandu mostly vandu nama triangle ABC la eppovume podum bodhu nama ipdi dhaan paathirpom illaya AB square plus AC square nu solittu. So idhu neenga nyabagam vechirundhale podum. So indha theorem base panni problems nariya edathila irukum. ஓகேவா, அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர், சரியா, டிவைடட் பை, அதாவது மீடியனோட லென்த்து ஃபுல்லாக, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர். இது எப்போதுமே 4:3 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா, அதாவது சைடுக்கும் மீடியனுக்கும் உள்ள ரேஷியோ 4:3 ரேஷியோவில் இருக்கும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4:3. ஓகேவா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ப்ரூஃப்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போலினியஸ் தியரம், அதுக்கப்புறம் இந்த 4:3 ரேஷியோ. அடுத்து ஒரே ஒரு ஏரியா ரிலேட்டடாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்ன அப்படின்னா, இப்போ வந்து அதே மாதிரி ஒரு மீடியன், மூணு மீடியன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ பி சி டி இ எஃப். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து M1, M2, M3 தான் வந்து லென்த் ஆஃப் த மீடியன் எடுத்துக்கலாம், சரியா, லென்த் ஆஃப் மீடியன்ஸ், லென்த் ஆஃப் மீடியன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இதோடைய ஏரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4:3 இன்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மேடு பை யூசிங் லென்த் ஆஃப் த மீடியன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஏபிசியோட மீடியன்ஸ் வந்து M1, M2, M3 வச்சுக்கலாம், சரியா, லென்த் ஆஃப் த மீடியன்ஸ். ஓகே, இப்போ அந்த ஒரு ட்ரையாங்கிள் M1, M2, M3 இந்த மூணு லென்த்தை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுவோமே, அதோடைய ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியை ஈக்குவல் டு 4:3, சரியா, 4:3 இன்டூ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மேடு பை யூசிங் லென்த் ஆஃப் த மீடியன் M1, M2, M3. ஸோ இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இப்போ சால்வ் பண்ணி கட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 4:3 இன்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மேடு பை யூசிங் லென்த் ஆஃப் த மீடியன்ஸ். ஓகேவா, ஓகே, 4:3 இருக்கும். ஒருவேளை வந்து இந்த சைடு இங்கே ஏரியா ஆஃப் த இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஒரிஜினல் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 4:3 அந்த சைடு கொண்டு போயிருங்க, இன்டு 3:4 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு தடவை லைட்டாக ஒரு ரீகா பண்ணிட்டு சம்குள்ளே போயிடலாம். ஸோ சென்ட்ராய்டு ஆல் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ்னு பார்த்தோம், அப்புறம் ஏரியா எப்படி ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம், அப்புறம் 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது, இந்த மீடியன்ஸ் வந்து 6 ஈக்குவல் ஏரியாவாக பிரிக்குது, 6 ஈக்குவல் ட்ரையாங்கிளாக, சரியா, அதாங்க 1/6 ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டு ரெண்டாக பிரித்தோம்னா 1/3 ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு பார்த்தோம். அடுத்து சென்ட்ராய்டு வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதோட ப்ரூஃபையும் பார்த்தாச்சு, AG:GD வந்து 2:1 ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் லென்த் ஆஃப் த மீடியனுக்கும் சைடுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம். ஸோ அப்போலினியஸ் தியரத்தை பற்றி லைட்டாக பார்த்துட்டோம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ்வல் டு 2 times ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு லென்த் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சிஎஃப் ஸ்கொயர் வந்து 4:3 ரேஷியோவில் இருக்கும். இதையும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஏரியா வச்சு, M1, M2, M3 தான் லென்த் ஆஃப் த மீடியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4:3 இன்டூ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மேடு பை யூசிங் லென்த் ஆஃப் த மீடியன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இனி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி இஸ் எ மீடியன் அண்ட் ஏபி ஈக்குவல் டு 7 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசி, ஏபி இஸ் த மீடியன். ஓகே, ஏபி இஸ் த மீடியன் அண்ட் ஏபி ஈக்குவல் டு 7 cm, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2:16 சொல்லிட்டாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிசின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே அப்போலினியஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாமா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
2 times of AP square plus BP square. Okay, va? BP square. Apollonius theorem concept. So, this is 216 kuduttaanga. Equal to 2 into AP square on the 749 plus BD square. Okay, va? So, this is cancel panna 130 oru. In the 49 in the side on the china, 130 minus 49 and kundi 81. So, BD square oda value on the 81. So, BD oda value on the 9. Abdidana. So, BD oda, sorry. BP square liya BP na vandu BD nu eduthuten BP square so BP square oda value vandu enakku 9 nu therinjiruchu BP oda value vandu enakku 9 nu therinjiruchu so motta BC length venona idu or 9 vandu BC oda length vandu 18 ah irukum okay va just Apollonius theorem mattum dhaan na vandu apply pannirukken vera edhume na pannala okay next inna triangle ABC okay ABC A, B, C. AB on the 5 cm, BC on the 6 cm, AC on the 7 cm. Find the length of the median from A to BC. Okay. Inge irundhu or median varaiyrom. Adoda length kekkranga. Illaya? So idu vandu or AD nu vechikalama. Idu vandu median ngumbodhu appo indha 6 vandu equal ah pirichirum 3 3 nu. So straight away vandu adhe Apollonius theorem nama use pannalam. So AB square plus AC square is equal to 2 times of AD square plus BD square na already solirken illaya AB square plus BC square na varum 5 square plus 7 square is equal to 2 into AD square da namakku theva plus BD square vandu 9 BD vandu 3 illaya so or 25 um or 49 add pannona enna varum 29 plus 49 74 divided by 2 37 so 37 minus 9 is equal to AD square nu varum so AD is equal to root of 28 37 la 9 pochina 28 So, root of 28 is 2 root 7. 28 is 4 into 7. 4 root is 2. So, 2 root 7. Option D is the answer. AD is the answer. Okay. Length of the median from A to BC. Just Apollonius theorem to use and this one solve. Next. Find the area of the triangle whose median length are. Okay. Area of the triangle whose median length. One triangle is. Now, 13, 14, 15 சொல்லிட்டு ஒரு triangle இருக்கு சரியா 13, 14, 15 சொல்லிட்டு சோ நமக்கு வந்து find the area of the triangle ஒரு median கொடுத்திருக்காங்க okay median ஓட length கொடுத்துட்டாங்க இல்லையா median ஓட length கொடுத்துட்டாங்க அதான் ஒரு m1 m2 m3 னு எடுத்துக்கிட்டோம் வந்துச்சுங்களே m1 m2 m3 m3 So, on the M1, M2, M3 is 13, M2 is 14, M3 is 15. Kuduthirukanga. Okay, va? So find the area of the triangle. Kekranga. Find the area of the triangle ABC. Kekranga. Appan, enna solli irukken? Namakku enna theriyum? Area of the triangle ABC is equal to 4 third of area of the triangle formed by the median. Nama paathom, liya? Area of the triangle made by using the length of the median. Okay. Ipo idha base panni. இப்போ 13 14 15 இருக்கு இது ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா தான் இருக்கும் அப்ப ஏரியா என்னவா இருக்கும் ஏரியா இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து ரூட் இன்டு s இன்டு s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c அதாவது ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும் 13 14 15 ங்கிறது ட்ரிப்ளெட் கிடையாது சரியா சோ ட்ரிப்ளெட் நினைச்சிராதீங்க 13 ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்காது ஓகே ஓகே So, this is a scale and triangle. Now, S is the semi-perimeter. 13 plus 14 plus 15 divided by 2. In our room, 27, 32, 42 by 2, 21. So, root of 21 into S minus A. 8 into 7 into 6. Okay. S is the semi-perimeter. Liya. So, 21 is 3 into 7. 8 வந்து 2 into 4 எழுதிக்கலாம் into ஒரு 7 into ஒரு 2 into 3 ஓகே இப்போ வந்து 2 3 இருக்கு அதுக்கு நம்ம ஒரு 3 ஐ வெளியில எடுத்துறலாம் 2 7 இருக்கு ஒரு 7 ஐ வெளியில எடுத்துறலாம் 2 2 இருக்கு ஒரு 2 ஐ வெளியில எடுத்துறலாம் ஒரு 4 க்கு ஒரு 2 ஐ வெளியில எடுத்துறலாம் இது ஆக்சுவலா என்னது ஏரியா நம்ம வந்து இந்த மீடியன் லெந்த் வச்சு கண்டுபிடிச்ச ஏரியா ஆனா நமக்கு ஆக்சுவலா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC வேணும் அப்ப என்ன பண்ணனும் into 4 by 3 பண்ணிட்டோம்னா அதான் ஆன்சரா இருக்கும் சரியா Into 4 by 3 பண்ணும் so இந்த 3 3 cancel ஆச்சுனா
4 × 4 × 7 16 × 7 தான் நமக்கு ஆன்சர் இல்லையா. 16 × 7 எவ்வளவு? ஒரு 112. 16 × 7 17 is 7 11. எஸ், 112 தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும். மீடியனோட லென்த்து கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க லென்த்தை வச்சு நார்மலாக ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு × 4/3 பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ட்ரையாங்கிளோடைய ஏரியா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 9, 12, 15. ஓகே, 9, 12, 15 நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. 9, 12, 15 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் இஸ் ஃபார்ம்டு பை த மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்? 1/2 × 9 × 12. ஸோ இதோட ஏரியா வந்து 54 எனக்கு தெரியும். ஆனால் வந்து எனக்கு தேவை மீடியன்ஸை வச்சு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோடைய ஏரியா கேட்குறாங்க. அப்படி தானே? அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், 54 × நமக்கு வந்து இங்கே இருக்குல்ல இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4/3 × ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மேடு பை யூஸிங் லென்த் ஆஃப் த மீடியன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இதுதான் கேட்குறாங்க. அப்போனா வந்திருக்கிறது பெரிய ட்ரையாங்கிளோடைய ஏரியா. ஸோ இதை வந்து 3/4 பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து மீடியன்ஸால் ஃபார்ம் ஆகிற ஏரியா எனக்கு கிடச்சிரும், அவ்வளோதான் இல்லையா. ஸோ ஒரு 160 × 4 ஒரு 40.5 வரும் இல்லையா. 81/2 வரும், 40.5 தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு வித மீடியன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம், மீடியன்ஸ் சரியா. இந்த ஏரியா வந்து நார்மல் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா. ஓகே, ஆனால் அவங்க அதை கேட்கல. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் இஸ் ஃபார்ம்டு வித மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. நமக்கு மீடியன்ஸோடைய லென்த்து தெரியாது, ஆனால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி தெரியும். ஸோ அதை × 3/4 பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து மீடியன்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். இந்த சம்ல அப்படியே உல்ட்டா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் மீடியனோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியனோட லென்த்தை வச்சு நீங்கள் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க. அது × 4/3 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிரும். ஓகே, ஸோ ரெண்டு சம்மையுமே நம்ம பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சம்மு, ஏடி பிஇ அண்ட் சிஎஃப் ஆர் த மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் வந்து 5 கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட லென்த் வந்து 5 சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் ஏபிசி கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? இது ஒரு 5 இருக்கும், இது ஒரு 5, இது ஒரு 5, இது ஒரு 5, இது ஒரு 5, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30 cm². 1/6 தான் வந்து எனக்கு வந்து 5 எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ 6 × 5 30 cm². இதுதான் ரொம்ப, இப்போ ஒருவேளை ட்ரையாங்கிள் ஏ, இது வந்து ஜி இல்லையா மீடியன், ஏஜி பி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஜிபி கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து 10 இருக்கும். ஓகேவா, ஏஜிபி இந்த இருக்குது, ஏஜிபி. ஓகே, ஸோ எப்படினாலும் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்டர்ஸ் பற்றி ஓரளவு நல்லா பார்த்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். இன் சென்டர், சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், அப்புறம் சென்ட்ராய்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள்குள்ளே போயிடலாம். ஓகேவா, சர்க்கிள் ரிலேட்டடாக நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே.